எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் டு பில்மி தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பத்தான் இந்த படம் வந்து சித்தார்த் ஆனந்தோடைய டைரக்ஷன்லாம் இந்த படம் வந்துட்டு வந்துகிட்டு இருக்குது ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் ஆனந்த் ஆதித்யா சோப்ரா யாசராஜ் ஃபிலிம்ஸ் நிறைய வெற்றி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கானை வச்சு கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் இவருடைய தயாரிப்பில் தான் இந்த படம் வருது ஷாருக் கான் தீபிகா படுகோன் ஜான் ஆப்ரஹாம் இவங்கெல்லாம் படத்தில் இருக்காங்க சச்சித் பவுலோஸ் சஜித் பவுலோஸ் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறாரு ஆரிஃப் ஷேக் இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணுறாரு விஷால் சேகர் மியூசிக் சொல்லவே தேவையில்ல தெருக்கி விடுவார் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வெளியான பேஷரம் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்துட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு அந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் கூட எடிட் பண்ணி தான் படத்துக்கு தரப்போகிறதா சொல்லி சொல்லியிருந்தாங்களாம் ரொம்பவே வந்துட்டு கவர்ச்சி அந்த பாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பேச்சு கிளம்புச்சு என்னமோ இதுக்கு முன்னாடி இவனுங்க கவர்ச்சியாக பாட்டே பார்க்காத மாதிரி வந்துட்டு ஒரு சில பத்து நணுங்கெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணானுங்க சோஷியல் மீடியாவில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஜனவரி வரப்போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து நம்ம ட்ரைலர் எதிர்பார்க்கலாம் அனேகமாக நெக்ஸ்ட் வீக்கில் வெந்து தனிந்தது காடு நம்ம கௌதமுடைய டேரெக்ஷனில் வெளியே வந்த படம் சிம்பு ஹீரோ நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம

டெலிவிஷன் ப்ரீமியர் வேர்ல்டுவை டெலிவிஷன் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஸோ தேட்டரில் ஓடிடியில் ரெண்டுலேயுமே யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஒரு முறை கலைஞர் டிவியில் இந்த படத்தை பாருங்க அடுத்து நம்ம பார்க்கறது நாய் சேகர் இந்த படத்தில் டிஜிட்டல் லைட்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க வர ஆறாம் தேதி இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறதா அபிஷியலாக சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இந்த படத்தை தேட்டரில் நீங்கள் யாரும் பார்க்கலாம் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த படத்தை வந்து நெட்ஃபிளிக்ஸில் ஒரு முறை பாருங்க ஆனால் ஒரு முறை கூட பார்க்கறதுக்கு தகுதி இல்லாத ஒரு படம் தான் இது வடிவேல் படமா அப்படின்னா வடிவேல் படத்துக்கு உண்டான எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்காது சகிச்சுட்டு பார்க்குற மாதிரி இருந்தால்